வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விசிட்டிங் பிளேசஸ் இன் கத்தார், பெஸ்ட்டான 12 பிளேசஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூக் வாகிஃப். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹெரிட்டேஜ் மார்க்கெட், அப்புறம் டூரிஸ்ட் பிளேஸும் கூட. பில்டிங் டிசைன் பார்க்கவே அழகாக இருக்கும், அதுவும் நைட் டைமில் லைட் எஃபெக்ட்ஸோட செம்மையாக இருக்கும். உள்ளே ஃபுல்லாக லேடிஸ் அக்சசரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பைசஸ் பாத்திரங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், ரேட்ஸ், ரேபிட்ஸ்னு டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை ரேட் பேசி நம்ம வாங்கிக்கலாம். சூக் வாகிஃப்க்கு கார் அல்லது டாக்ஸியில் போகலாம். மெட்ரோவில் போகணுன்னா கோல்ட் லைன் ஸ்டேஷனில் சூக் வாகிஃப் வரும். ரெனோவேஷன் பண்ணி சூக் வாகிஃபை 2006 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய காலத்து அரேபிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எம்ஐஏ பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த மியூசியம் வேறு லெவலில் இருக்கும். மியூசியமில் 7th to 20th century யூஸ் பண்ண மெட்டல் ஒர்க், செராமிக்ஸ், ஜுவல்லரி, உட் ஒர்க், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்பெயின், ஈஜிப்ட், ஈரான், ஈராக், டர்க்கி, இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னு எல்லா இஸ்லாமிக் ஆர்ட் கலெக்ஷன்ஸுமே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், பில்டிங் டிசைன் எல்லாம் நமக்கு புது அட்மாஸ்பியர் கொடுக்குற விதமாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ண டேட் நவம்பர் 22, 2008. நெக்ஸ்ட்டு வந்து நேஷனல் மியூசியம் ஆஃப் கத்தார். இதை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான பில்டிங்காக இருக்கும். டெசர்ட் ரோஸ் கிறிஸ்டல் போல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பில்டிங் ஓப்பன் பண்ண டேட் 28 மார்ச் 2019, ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் நேம் வந்து ஜிஎல் நோவல்ங்கிறவங்க தான். உள்ள கேலரிஸ் எல்லாமே க்ரானலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே கேலரியில் வச்சுருப்பாங்க. புக் ஸ்டால், ப்ரைஸ் ஷாப்புன்னு எல்லாமே இருக்குது. காஃபி டெரியா, ரெஸ்டாரண்ட்ஸ்னு எல்லாமே இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், காஸ்ட்யூம்ஸ், ஜுவல்ஸ்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜ். வெஸ்ட் பேக்கும் பியோலுக்கும் நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு. இது அக்டோபர் 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கத்தாரி சொசைட்டி ஃபார் இன்ஜினியர்ஸ், கத்தார் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி, விசுவல் ஆர்ட் சென்டர், கத்தார் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி, சைல்ட்ஹுட் கல்ச்சுரல் சென்டர், தியேட்டர் சொசைட்டி அண்ட் கத்தார் மியூசிக் அகாடமியோட ஆஃபீஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே ஓப்பன் ஆம்ஃபி தியேட்டர், ஒப்பேரா ஹவுஸ், மல்டிபர்பஸ் சினிமா, மல்டிபர்பஸ் கான்ஃபரன்ஸ் ஹால், பீச், அப்புறம் சூக்கும் இருக்குது. கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப்ஸுமே இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பியோல் கத்தார். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வெஸ்ட் பே லகூன் ஏரியாவிலேருந்து 350 meters தள்ளி இருக்குது. கத்தார் முன்னாடி முத்து வியாபாரம் செஞ்சுருக்காங்களாம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக பியோல் கத்தாரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், காஃபிடெரியா அண்ட் பீச் ரெசார்ட்ஸ்னு எல்லாமே இருக்குது. பியோல் கத்தாருக்கு மெட்ரோவில் போகணுன்னா ரெட் லைனில் போய் லெக்டிஃபையா ஸ்டேஷனில் வந்து இறங்கணும். நெக்ஸ்ட்டு கார்னிஷ். கார்னிஷ் வந்து 7 kilometers வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பீச் தான். கத்தார் நேஷ்னல் டே, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கார்னிஷில் தான் நடக்கும். மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட், செரட்டன் தோஹா ரெசார்ட் அண்ட் கன்வென்ஷன் ஹோட்டல் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வாகிங், ஜாகிங், ஸ்கேட்டிங் போக சூப்பராக இருக்கும். எல்லாருமே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கார்னிஷ் பக்கத்தில் அல்பிதா பார்க், தோஹா போர்ட், நேஷ்னல் மியூசியம் எல்லாமே இருக்குது. கார்னிஷ்க்கு மெட்ரோவில் போக ரெட்லைன் சர்வீஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அல்கோர் பார்க். அல்கோர் பார்க்கோட ஸ்கொயர் மீட்டர் வந்து 2,40,000 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா. இந்த பார்க்கை ஓப்பன் பண்ண டேட் June 2010. உள்ள மினி கோல்ஃப் கோர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் மியூசியம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனாக ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் ரயில்வே போல் அமைச்சிருப்பாங்க. பார்க்க அழகாக இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 5 கத்தாரி ரியால் தான். நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஈவினிங் வரலாம். ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பராக இருக்கும். உள்ள பேர்ட்ஸ், அனிமல்ஸ்னு பார்க்க அழகாக இருக்கும். காஃபி டெரியா, ரெஸ்டாரண்ட்ஸ்னு இருக்கிறதால ஃபுல் டே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சில்ட்ரன்ஸ்க்கு பிளே ஏரியாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு விலாஜியோ மால். இது வந்து ஒரு ஷாப்பிங் மால், அல்வாப் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. யூஎஸ், யூகே, இட்டாலியன் அண்ட் ஜெர்மன் மார்க்கெட் பிராண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். செப்டம்பர் 20, 2012 இந்த மாலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் கோர்ட், ஐஸ் ரிங்க், மூவி தியேட்டர், கேரி ஃபோர், தீம் பார்க்குன்னு எல்லாமே உள்ளே இருக்குது. இன்டீரியர் டிசைன் வந்து இட்டாலியனேட் தீமில் இருக்கும், அழகாக இருக்கும். நைட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஒரு எஃபெக்டிவில் இருக்கும். அப்புறம் அல்கோர் மால். இதுதான் அல்கோர்லேயே லார்ஜஸ்ட் மாலு. 100 outlets, டைனிங் ஆப்ஷன்ஸ், ஃபேஷன் அவுட்லெட்ஸ், மல்டிப்ளெக்ஸஸ், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சென்டர் எல்லாமே இருக்குது. பில்டிங் ஸ்டைல் அரேபிக் ஆர்கிடெக்சரில் இருக்கும். அல்கோர்மார் பக்கத்தில் பீச், கத்தார் அண்ட் ராஸ்கேஸ் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், ஜபல் ஜேசியா ராக் கார்விங்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு நாள் போனால் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஐலாண்ட். இது வந்து அல்கோர் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்டில் சதுப்பு நிலங்கள் நிறையா இருக்கும். கேம்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஐலாண்டுக்கு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. நவம்பர் டு பிப்ரவரி தான் பெஸ்ட்டான டைம் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு. உட்டன் பிரிட்ஜ், பேர்ட்ஸ், மெரைன் அனிமல்ஸ்னு இந்த பிளேஸ் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அஸ்பேர் பார்க். தோஹாலேயே பிக்கஸ்ட் பார்க்கு அஸ்பேர் பார்க் தான். ஃபேமிலி அவுட்டிங் அண்ட் பிக்னிக்ஸ்னு சரியான பிளேஸ் வந்து இது. அஸ்பேர் டவர் வந்து நைட் டைமில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது அஸ்பேர் பார்க்கில் ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஃபவுண்டைன்ஸ், ப்ளே கிரவுண்டுன்னு எல்லாமே இருக்குது. கத்தார்லேயே இந்த பிளேஸில் தான் லேக் இருக்குது. அப்புறம் சின்ன ஹில், காஃபி ஷாப்னு நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ்ன்னு இருக்கும். பிரான்ஸில் செஞ்ச ஹார்ஸ் எலை சாரா லியூக்கஸ்னால் ஆர்ட் பண்ணது சூப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கத்தார் நேஷ்னல் லைப்ரரி. நவம்பர் 19, 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கத்தாரி சிட்டிசன்ஸ் அல்லது ரெசிடென்சி பெர்மிட் வச்சுருக்கிறவங்க ஃப்ரீ லைப்ரரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க யூசர்ஸ் ஃப்ரீயாக ஆன்லைன் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஜேர்னல்ஸ், லிட்ரேச்சர், மேகசின்ஸ், மியூசிக்னு ஆன்லைன்லேயே அக்சஸ் பண்ணலாம். எல்லா லாங்குவேஜ் புக்ஸ், ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்ஸ், கிளாசிக்ஸ்னு எல்லா வெரைட்டி புக்ஸும் இருக்கும். 8 lakhs புக்ஸ் வந்து செல்ஃப்ஸில் வச்சுருக்காங்க. 5 lakhs இ புக்ஸ் இருக்குது. நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்னு எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.